நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இந்த தலைப்பு வந்து ஒரு அன்றாட மனுஷனுக்கு தினம் தினம் இந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம வாழ்க்கையில பார்த்தே தீருவோம் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இங்க இருந்து ஆவடிக்கு போறேன் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் இல்ல ஒரு 25 கிலோமீட்டர்னு சொன்னீங்கன்னா நான் எத்தனை மணி நேரத்துல போய் சேருவேன் அப்படின்றது நீங்களே ஒரு தோராயமா கால்குலேட் பண்ணலாம் ஸோ அதனாலதான் சொல்றேன் இதை வந்து நீங்க டெய்லி அன்றாட வாழ்க்கையிலையும் பயன்படுத்தலாம் அப்படியும் இல்லாம அடுத்த லெவல் நம்ம போறோம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் போகும்போது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் இந்த ஃபார்முலா வச்சும் போடலாம் நம்ம நார்மலா திங்க் பண்ணி ஒரு கடைக்கோடி மனுஷன் எப்படி திங்க் பண்ணி போடுவான் யோசிச்சு போடுவான் அப்படின்றதையும் நம்ம அப்படின்ற ஃபார்மேட்லயும் நம்ம யோசிச்சு போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில ஃபார்முலாஸ் இருக்கு அதை பார்ப்போம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் நீங்க இப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பட்சத்துல நீங்க வந்து ஒரு ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் இவங்க மூணு பேரையும் ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி நினைச்சுக்கோங்க ஒருத்தர் ஏதாவது பண்ணா கூட மீதி ரெண்டு பேர் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க இப்போ ஒரு அண்ணன் அடிச்சா மீதி தம்பி ரெண்டு பேர் வருவாங்க அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்கலாமே கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக சோ இப்போ டி தான் ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க ஃபார்முலாவை டிரைவ் பண்றதுக்காக ஒரு சிம்பிள் ஃபார்மேட் இதை நான் எல்லா இடத்துலயும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும் இப்போ டி தான் பெரியவன் அப்படின்னு வச்சுக்கோங்க எஸ் அண்ட் டி இவங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் நீங்க டி இப்படி போட்டுட்டு டிஆர்எஸ் இப்படி நீங்க போட்டுக்கலாம் சோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பீடு தேவை சோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது இதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு டிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிற பட்சத்துல ஸ்பீட் இன்டு டைம் புரியுதுங்களா இல்ல எனக்கு டி தேவை அப்படின்னும் போது டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஸோ இப்படி நான் புரிஞ்சுக்கவும் செய்யலாம் இல்ல இந்த ஒரு விஷயத்த நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு டி மட்டும் தலைவரா இருப்பார் மீதி ரெண்டு பேர் எங்க வேணாலும் வச்சுக்கிட்டு இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் இந்த மல்டிபிளிகேஷன் இப்படி வச்சுட்டு நம்ம மூணு ஃபார்முலா எடுத்துடலாம் ஸ்பீடு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் பை டைமை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஏதாவது ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னொரு விஷயத்த நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ் கன்வர்ஷன்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு இது ஒரு ஒரு நல்ல ப்ராப்ளம் போடக்கூடியவர் கன்வர்ஷனில் தப்பு பண்ணி அந்த ப்ராப்ளம் தப்பாக வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு எதை சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு சிறுத்தை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரத்துல 230 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு மணி நேரத்துல ஓடுது இப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எத்தனை மீட்டர் ஓடுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டுறாரு வச்சுக்கோங்க அதை நம்ம எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா நார்மலா கிலோமீட்டர் டு ஹவரை கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்திரம் சோ ஒரு கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர் 1000 மீட்டர் அவர் ஒரு மணி நம்ம இப்ப அவரை வந்து என்னவோ மாத்துறோம் அவர் அதுக்கப்புறம் மினிட்ஸ் அதுக்கப்புறம் தான் செகண்ட்ஸ் கரெக்டுங்களா சோ நம்ம இப்ப அவரை செகண்ட்ஸா மாத்துறோம் சோ அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை மினிட்ஸ் 60 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட் 60 செகண்ட் சோ 20 × 14 இதுதான் இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் மினிட்ஸ் பெர் செகண்ட் இப்போ அந்த சீட்டா ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் ஓடுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இது வந்து கிலோமீட்டர் டு மீட்டர் பெர் செகண்ட் கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணணும் சிம்பிளா இதை மட்டும் நான் சால்வ் பண்ணி வச்சுப்பேன் வச்சுட்டு எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ இதை மட்டும் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் 1000
இதுக்கு என்னது 5 by 18 so இப்போ மீட்டர் per second ஆ கொடுக்குறாங்க அதே கிலோமீட்டர் per hour ஆ மாத்தணும்னா என்ன பண்ணலாம் இதையே அப்படியே தலைகீழா போடணும் அவ்வளவுதான் so இப்போ வர இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 192 அப்படி வருதுன்னு வெச்சுப்போம் சும்மா தோராயமா so இது வந்து மீட்டர் per second இருக்கு இத வந்து நம்ம இப்போ கிலோமீட்டர் per hour ஆ மாத்தணும்னா 192 into 18 by 5 புரியுதுங்களா so இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த யூனிட்ல கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான யூனிட்க்கு நீங்க மாத்திக்க முடியும் கிலோமீட்டர் per hourல கொடுத்தாலும் சரி மீட்டர் per secondல கொடுத்தாலும் சரி நமக்கு என்ன அங்க தேவை எனக்கு வந்து இது வந்து இந்த இந்த யூனிட்ல தான் தேவை எனக்கு அவன் வந்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ஓடுறான் ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஓடுறான் அப்படிங்கற பட்சத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இது வந்து இரண்டாவது கான்ஸ் மூணாவது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் நார்மலா நம்ம ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அப்படினு சொல்றோம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ஒரு நடுநிலையான பெருசா படிக்க மாட்டான் ரொம்ப கீழே படிக்கிறான் ஒரு ஆவரேஜ் சோ ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பர்சன் பண்றாரு அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னப்பா அப்படினு கேக்குறாங்க அந்த மாதிரி விஷயத்துல இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2 of x y by plus 4 இங்க xன்றது முதல் ஸ்பீட் முதல்ல ஒரு ஸ்பீட்ல போயிருப்பார் yன்றது அடுத்த ஒரு ஸ்பீட்ல போயிருப்பார் ஓகேங்களா இதுதான் இப்போ ரெண்டுத்தோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நம்ம ஒரு சம்மே பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இப்போ இது வந்து ரிலே ஆவரேஜ் ஸ்பீடுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்ல வராங்கன்னா ரமணன் டிராவல்ஸ் ஆஃப் ஆஃப் தி ஜானி ஆஃப் ஆஃப் இஸ் ஜானி பை ட்ரெயின் அட் அ ஸ்பீட் ஆஃப் 110 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு ஒரு இடத்துல இருந்து வராரு அவர் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வராருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சென்னையில் இன்டீரியராக அவர் அம்பத்தூருக்கு போகணும் ஓகேங்களா ஸோ அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆஃப் ஆஃப் தி ஜானி பை ட்ரெயின் அட் 110 கிலோமீட்டர் ஓகேங்களா அவர் வந்து சென்ட்ரல் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டார் ட்ரெயின் என்ன வேகத்தில் வந்துருக்கு 110 கிலோமீட்டர் வந்துருக்கு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி ஆஃப் ஆஃப் தி ஆஃப் பை பைக் அட் 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேங்களா அவர் சென்ட்ரல் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து அம்பத்தூர் போறாரு அது வந்து அவர் பைக்கில் போறாருன்னு வச்சுக்கலாம் அது வந்து 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேங்களா அவர் அங்கேருந்து ட்ரெயினில் 110 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்துருக்காரு அப்புறம் இங்கேருந்து இன்டீரியர் அவரோட அம்பத்தூர்ல இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன கேள்விடா வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு நடுநிலையான ஒரு ஸ்பீடில் அவர் என்ன ஸ்பீடில் வராரு அப்படின்றது தான் கேள்வி ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 99 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு 99 கிலோமீட்டர் வந்திருக்காரு வேகத்துல வந்திருக்காரு ஓகேங்களா இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு உண்டான எக்ஸாம்பிள் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ரிலேட்டிவ் ஸ்பீட் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ட்ரெயின் இல்லை பஸ் இல்லை பைக் எதுவா எதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு விஷயம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா நடந்து போகிறோம் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் ஒன்றா போகிறோம் இல்லை ரெண்டு ட்ரெயின் பேரலாக போகுது இல்லை ஆப்போசிட்டாக கிளம்புது அது இங்கே சென்னையிலேருந்து கிளம்புது இன்னொன்று கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது இந்த மாதிரி பட்சத்தில் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்ற ஒரு கான்செப்டை நம்ம படிக்கணும் ரிலேட்டிவ் ஸ்பீடு இதுக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க இப்ப ஏ ஆப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட் ஓகேங்களா ஏ வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து கிளம்புறாரு ஓகேங்களா
பியும் அதே பாயிண்ட்ல இருந்து கிளம்புறாரு. ஓகேங்களா, இவர் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போறாரு, இவர் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போறாரு. இப்ப இவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்கும் பட்சத்துல, இஃப் போத் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனை நோக்கி பயணிக்கிறாங்க, ஒரே டைரக்ஷனை நோக்கி பயணிக்கும் போது இவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஏவோட ஸ்பீடு மைனஸ் பியோட ஸ்பீடு. ஸோ 80 மைனஸ் இவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு இந்த பட்சத்தில் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இப்போ இதே நம்ம இன்னொரு சினாரியாவும் இருக்கு, இதுக்கு இன்னொரு நேர்முறையாகவும் நடக்கும்ல. ஏ ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாரு, பி இன்னொரு இடத்துல இருந்து கிளம்புறாரு, ஆப்போசிட்டா நேர்மறையா. இவர் அங்கேருந்து கிளம்பும் போது தான் நான் என் வீட்டில இருந்து கிளம்பும் போது தான் என் ஃப்ரெண்டு என் வீட்டில இருந்து கிளம்புவோம், சாரி நான் அவன் வீட்டில இருந்து கிளம்பும் போது என் ஃப்ரெண்டு என்னோட வீட்டில இருந்து கிளம்புவோம், அந்த மாதிரி நேர்மறையா கிளம்பும் போது. இப்போ இவங்களுக்கு உண்டான ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேகத்துல ஓட்டிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவர் 3 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டரை கடந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹிம் இன் 3 hours, 3 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டரை கடந்திருப்பார் அப்படின்றது தான் கேள்வி. இப்போது இதை வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் போடலாம், அதான் நம்ம அதிலே சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், ஒரு அன்றாட ஒரு நடுத்தர மக்கள் அவங்க எப்படி போடுவாங்கன்றதையும் நம்ம ரெண்டு விதத்துலையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஃபார்முலா அப்படி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் கவர். ஸோ டிஸ்டன்ஸ் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை போட்டுக்கலாம், டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் என்ன 150, டைம் என்ன 3, ஸோ 450 கிலோமீட்டர்ஸ். 3 மணி நேரத்தில் அவர் 450 கிலோமீட்டர் கடந்திருக்காரு, ஓட்டி பயணம் புரிஞ்சிருக்காரு அப்படின்றது. இது வந்து ஒரு விதம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுறது, ஒரு நார்மலாக ஒரு கணக்குப்படி ஒரு டைம் லைனில் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போது அவர் வந்து 150 கிலோமீட்டர் இதை வச்சே நம்ம முடிச்சிடலாம் ப்ராப்ளம்ல, 150 கிலோமீட்டர் ஒரு அவர், இப்போ இதுதான் 1 மணி நேரத்துக்குள்ளான டைம் லைன், 1 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் ஓடுறாரு. 150 கிலோமீட்டர் வேகம்னா என்ன அர்த்தம்னா, 1 மணி நேரத்தில் அவர் 150 கிலோமீட்டரை கடந்துட்டாரு அப்படின்றது தான் அர்த்தம். 1 மணி நேரம், 2வது மணி நேரத்தில் ஒரு 150 கிலோமீட்டர், 3வது மணி நேரத்தில் இன்னொரு 150 கிலோமீட்டர். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, 3 மணி நேரத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் கடந்துருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு 150, இன்னொரு 150, 450, இப்படியும் போடலாம், ஃபார்முலா படியும் போடலாம். ஓகேங்களா, இந்த சமயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்தது போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேஷன் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. என்னன்னா, இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு சொன்னேன், யாரை எப்படி டச் பண்ணா யாரை ரிஃப்ளெக்ட் ஆவா அப்படின்றது தான் ரிலேஷன் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. சிம்பிளா சொல்ல போனா, இப்ப டைம் ப்ரொபோஷனல் டு 1/speed, இதுக்கு சொல்ற பாருங்க. இப்போ இந்த இடத்துல யார் இல்ல, டிஸ்டன்ஸ் இல்ல, கரெக்ட்டுங்களா, இவங்க 2 பேருக்குள்ளதான்
ஒரு இது இருக்கு டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அர்த்தம் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் உதாரணத்துக்கு இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 8000 கிலோமீட்டர்னா அதே 8000 கிலோமீட்டரா கான்ஸ்டன்ட் அதை யாராலையும் மாற்ற முடியாது பட் இது மாற மாற இது மாறுமா டைம் கோயம்புத்தூர் போக 8 மணி நேரம் ஆகுது ஓகேங்களா ப்ரொபோஷனல் டு இது வந்து ஸ்பீடு வந்து 110 கிலோமீட்டர்ல போகிறாங்க ஓகேங்களா இப்போ இது 10 மணி நேரம் ஆகுதுன்ற பட்சத்தில் ஸ்பீடு கூடுமா குறையுமா இந்த இடத்துல கூடும் புரியுதுங்களா 150 கிலோமீட்டர் அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அதுதான் இவங்க ஏற ஏற இவங்க குறைவாங்க சாரி இங்க குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அது 8000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அப்போ டைம் 8 மணி நேரம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு 1/ஸ்பீட் ஸ்பீடு வந்து நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 8 மணி நேரத்தில் போய் சேரலாம் இப்போ நான் 9 மணி நேரத்தில் போய் சேர்றேன் அப்படின்னா நான் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிருப்பேன் கன்ஃபார்மாக கம்மியாக தான் போயிருப்பேன் 100ல போகும்போது 8 மணி நேரம் அப்போனா 95ல போயிருந்தா 9 மணி நேரம் ஆகும் ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது ஒருத்தர் ஏறினா இன்னொருத்தர் இறங்கிடுவாங்க அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டீயை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா எஸ் கம்மியாகிடுவாரு புரியுதுங்களா இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டி அண்ட் எஸ் ரிலேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் இருக்கும்போது டி வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக தான் இருப்பார் ஓகேங்களா distance is proportional to time இந்த இடத்துல என்ன யாரு யாரு இல்ல ஸ்பீட் இல்ல சோ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கலாம் ஸ்பீடு இந்த இந்த NH45 ரோட்ல த்ரூஅவுட் 80 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும் அப்படின்றது வச்சாச்சு அந்த அந்த கிலோ அந்த ரோட்டில் 80 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வேகத்துக்கு மேலே போகக்கூடாது இதுதான் ஸ்பீடு கான்ஸ்டன்ட்ன்றதுக்கு உதாரணம் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் அந்த அவங்க எங்க வேணாலும் போகணும் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் இருக்கு ஓகேங்களா அதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகுது ஓகேங்களா இப்போ நான் 10 கிலோமீட்டர் போகணும் அப்போ இது ஏறுமா ஏறாதா கிலோமீட்டர் ஏற ஏற மினிட்ஸும் ஏறும் ஸோ இது வந்து 1 hour ஆகும் ஓகேங்களா இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க இவன் ஏற ஏற இவங்களும் ஏறுவாங்க இவங்க இவங்க ஏறுனா அது இவங்களையும் அஃபெக்ட் பண்ணும் எப்படி பார்த்தாலும் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சொல்லி இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இவரை இது பண்ணால் இவரும் ஆகும் போன எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது என்னன்னா ஸ்பீடு ஏற ஏற டைம் குறையும் இல்லை டைம் ஏற ஏற ஸ்பீடு குறையும் அந்த மாதிரி தான் வேற ஒன்று இது ரெண்டாவது இது இப்போ வந்து டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ் இதுக்கு கான்ஸ்டன்ட் யாரா இருப்பா டைம் மூணு மணி நேரத்தில் நீங்கள் போய் ஆகணும் நான் சொல்கிற இடத்துக்கு 3 மணி நேரத்தில் போகணும் ஓகேங்களா அதனால 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேங்களா ஸோ இது ஏற ஏற இவங்களும் ஏறிட்டே தான் இருப்பாங்க டிஸ்டன்ஸ் ஏற ஏற அந்த ஸ்பீடை ஏற்றி அந்த 3 மணி நேரத்தில் அவனை கூப்பிட்டு போய் ஆகணும் பிகாஸ் இது கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இப்போது 3 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எவ்வளோ நேரத்தில் போகலாம் எத்தனை கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணலாம் வெறும் 30 கிலோமீட்டர் தான் அச்சீவ் பண்ண முடியும் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் தான் போகிறான் அப்போ 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் 100 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ 100 கிலோமீட்டர் நான் அச்சீவ் பண்ணணும் என்ன பண்ணணும் என்னோடய ஸ்பீடை ஏற்றணும் புரியுதுங்களா இப்போ 10:30 கரெக்டாக இருக்கு இப்போ நான் 100 போடுறேன் இந்த இடத்துல அப்போ ஸ்பீடை ஏற்றணும் கூடாதா ஸ்பீடை ஏற்றிருப்பேன்
ஸ்பீடு வந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் இல்லை 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 100 கிலோமீட்டரை 3 மணி நேரத்தில் அடைஞ்சிடலாம் அப்படின்றத இது புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம அடுத்த சமூக இந்த சம பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ அந்த ரேஷியோ ஆஃப் ப்ரொபோஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்பீட் ஆஃப் அ பைக், ஒரு பைக் ஓட்டிட்டு வராங்க அது 40 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வருது. ஸ்பீட் ஆஃப் அ கார் 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வருது. மணிக்கு 40 கிலோமீட்டரில் பைக் வருது, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் வருது. ஓகேங்களா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஈச் அதர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ரெண்டு பேரோட டைமோட ரேஷியோ கேட்குறாங்க. ஒரு ரெண்டு பேருமே ஒரு இலக்கை தான் நோக்கி ஓட்டுறாங்க, பட் அவங்களோட டைமோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா. பைக்கோட ஸ்பீட் டைமும் காரோட டைமும் அந்த குறிப்பிட்ட தூரத்தை அடையிறதுக்கு உண்டான டைமோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன இது சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிடுறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ்ன்றவங்க கான்ஸ்டன்ட் ஆகிடுறாங்களா. ஓகேங்களா. டிஸ்டன்ஸ்ன்றவங்க கான்ஸ்டன்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீடோட ரேஷியோவே எடுக்கலாமே, ரெண்டு பேருக்கு உண்டான ஸ்பீடோட ரேஷியோ எடுக்கலாம். இப்போ பைக்கு கார் 40, இவங்க 60. ஸோ இதோட ரேஷியோனா என்ன பண்ணுவோம், இதை சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ 2:3 கரெக்டுங்களா. இது வந்து ஸ்பீடோட ரேஷியோ. ஓகேங்களா. ஸ்பீடோட ரேஷியோ நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, டைமோட ரேஷியோ கரெக்டுங்களா. நம்ம அந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் முதல்ல ஒன்று பார்த்தோம், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் டைம் ஈக்குவல் டு 1/s. இவனோட தலைக்கீழ் தான் இவன். ஸோ என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட எஸ் இருக்கு. ஸோ எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி. அப்போ டைமோட ரேஷியோ என்னன்னா 3:2. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சு நமக்கு. ஓகே, இப்போ நம்ம உண்மையான சம்ஸுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா. ரவி இன்க்ரீசஸ் ஸ்பீட் பை 7/5 times ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்பீட். ரவீன்ற ஒருத்தர் ஒரு நார்மல் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு பார்த்தா அவரோட ஸ்பீடை 7/5 மடங்கு உயர்த்தியிருக்காரு. யாரோட கம்பேர் பண்ணுவோம், அவரோட சாதாரண ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது 7/5 தடவை உயர்த்தியிருக்காரு. அப்படி அவர் உயர்த்தும் போது பை திஸ் ஈ ரீச்சஸ் இஸ் ஆஃபீஸ் 30 minutes பிறகு அந்த யூஸ்வல் டைம். அவர் அப்படி 7/5 தடவை உயர்த்தி வேகமாக நடக்கும்போது 30 நிமிஷம் முன்னாடியே போயிட்டார் ஆஃபீஸுக்கு. ஓகேங்களா. அப்போ என்ன கேட்க வராங்க, ஹவு மச் டைம் டஸ் ஹி டேக் யூஸ்வலி. வழக்கமாக அவர் அந்த டிஸ்டன்ஸை நடக்கிறதுக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பார் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியான சம் கொஸ்டின்லேருந்தே நம்ம ஆன்சர் ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து டிஸ்டன்ஸ். இப்போ ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸும் சேமா, ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம் கரெக்டுங்களா. அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறாரு, அந்த டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது, அது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இது வந்து அவர் நார்மலாக போகிறது, நார்மல் 7/5 times ஃபாஸ்டர். ஓகேங்களா அங்கே. இப்போ இது வந்து நார்மலாக அவர் போகிறது, இது வந்து 7 times ஃபாஸ்டராக போகிறதுக்கு நல்லா டி டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம். ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டு டைம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்பீட் என்ன, 7/5 times தென் தி நார்மல் ஸ்பீட். ஸோ 7/5 of s கரெக்டுங்களா இன்டு டைம். டைம் என்ன, இப்படி போகும்போது அவருக்கு என்ன டைம் ஆகுது, நார்மல் டைமோட 30 நிமிஷம் அதிகம் கம்மியாகவே போயிடுறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சுதா. இது வந்து சாதாரணமாக அவர் போகிறது,
இது வந்து அந்த ஸ்பீடோட வேகத்தை உயர்த்துறாரு, 7/5 மடங்கு உயர்த்தி போகும் போது 30 நிமிஷம் முன்னாடி போயிடாரு. அதனால வழக்கமான டைம்ல வந்து 30 நான் கழிச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு நார்மல் டைம்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன, இந்த எஸ்ஸையும் இந்த எஸ்ஸையும் கேன்சல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ டி ஈக்குவல் டு 7/5 இன்டு டி மைனஸ் 30, ஓகேங்களா? ஸோ இது இப்படி போச்சுன்னா 5t ஈக்குவல் டு 70 - 30, கரெக்டுங்களா? 70 - 120. இது இப்படி போயிடுச்சுன்னா 210 ஈக்குவல் டு 70 - 5t. ஸோ 2t ஈக்குவல் டு 210, டி ஈக்குவல் டு 105. அப்போ நார்மலாக போகிறதுக்கு உண்டான டைம் என்ன, 106 நிமிஷங்கள் மினிட்ஸ், 105 மினிட்ஸ், புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இது எடுத்துகிட்டு வர பாருங்க, நம்ம ரொம்பலாம் கொடுத்துருக்கிறத வச்சு ஈஸியாக டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சுன்னா அதுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? நம்ம இப்போ அடுத்த சம்பவம், இப்போ இந்த கேள்வியை பார்க்கலாம். ஹரி அண்ட் அசோக் ஆர் இன் எ சைக்கிள் ரேஸ் ஆஃப் 4800 மீட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிறாங்க. என்னென்னா அதுக்கு தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தய தூரம் வந்து 4800 மீட்டர், ஓகேங்களா? ஹரி சைக்கிள்ஸ் 2 times as fast as அசோக், ஓகேங்களா? ஹரி வந்து அசோக்கோட 2 மடங்கு அதிகமாக பெடல் பண்ணுறார், ஓகேங்களா? தென் வேர் வாஸ் அசோக் ஃப்ரம் தி ஃபினிஷிங் லைன் வென் ஹரி ஃபினிஷஸ் தி ரேஸ். அப்போ அசோக் எங்கே இருந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஹரி பந்தய தூரத்தை அடைஞ்சு வெற்றி அடையும் போது அசோக் எங்கே இருந்திருப்பாரு அப்படின்றதான் கேள்வி. இது பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளானது, பார்த்தவனே பதில் சொல்கிற அளவுக்கும் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குழப்பமும் செய்யும், ஓகேங்களா? இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஹரி அண்ட் அசோக் ஆர் இன் சைக்கிள் ரேஸ், ஹரி சைக்கிள்ஸ் 2 times as fast as அசோக், ஓகேங்களா? ஸோ ஹரி ஈக்குவல் டு 2 times ஆஃப் அசோக் ஸ்பீட் டேர்ம்ஸில் பார்க்கும்போது, ஓகேங்களா? ஸ்பீடு ஹரி வந்து 5 கிலோமீட்டர் போனார்னா இவர் வந்து 2.5 கிலோமீட்டர் தான் போயிருப்பார், கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? ஹரி வந்து 2 மடங்கு அசோக்கை விட வேகமாக ஓட்டுறாரு. இப்போ அசோக் வந்து 2 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு, அப்போ ஹரி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருப்பார், 4 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பார், ஓகேங்களா? இதை எப்படி இப்படி எழுதலாம், h/2 = a, இதுக்கு இது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லைன் மேப் மாதிரி எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இது டோட்டல் 4800 மீட்டர் பந்தயம், ஓகேங்களா? ஹரி அண்ட் அசோக் எச் ரெண்டு பேரும் சேமாக ஆரம்பிக்கிறாங்க. ஹரி வந்து 100 மீட்டர் அடைகிறார். அப்போ அசோக் எங்கே இருந்திருப்பாரு? ஹரி 100 மீட்டர் அடைஞ்சா அசோக் என்னது 100/2, அப்போ 50 மீட்டர். அப்போ அசோக் வந்து 50/2, ஓகேங்களா? ஹரி 200 போகும்போது அசோக் எங்கே வந்திருப்பாரு? 100 வந்திருப்பாரு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, தென் வே வாஸ் அசோக் ஃப்ரம் த ஃபினிஷிங் லைன், அசோக் எங்கே இருந்திருப்பாருன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், ஃப்ரம் இங்கேருந்து இங்கேருந்து அசோக் எந்த இடத்துல இருந்திருப்பாரு, எந்த டைமில் ஹரி ஃபினிஷஸ் தி ரேஸ், ஹரி ரேஸையும் முடிச்சுட்டார், 4800 கிலோமீட்டரை ஓடிட்டார், அந்த டைமில் அசோக் எங்கே இருந்திருப்பாரு? அப்போ 4800/2 = அசோக்கா, ஸோ 2400 மீட்டர் மிடில் இருந்திருப்பார், கரெக்டுங்களா இல்லையா? இவர் முழு தூரத்தை கடக்கிற நேரத்தில் தான் அவர் அரை தூரத்தை கடந்திருப்பார், ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் பெடல் பண்ணுறாரு. தி சைக்கிள்ஸ் 2 times as fast as அசோக், எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க, ரொம்ப சிரமப்படவே தேவை, ஓகேங்களா?
இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போகலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த சம். இந்த கேள்வி பாருங்க, கவின் அண்ட் ஆர்த்தி ஸ்டார்ட் அட் தி சேம் டைம் ஃப்ரம் டூ பாயிண்ட்ஸ் விச் ஆர் 5 கிலோமீட்டர் அப்பார்ட். ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல இருந்து ஒரு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா வேற வேற இடத்துல இருந்து. அந்த வேற வேற இடத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ், கவினுக்கும் ஆர்த்திக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? இஃப் ஒன் மூவ்ஸ் நார்த் அட் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? ஒன் மீன்ஸ், நம்ம இப்போ உதாரணத்துக்கு கவின் எடுத்துக்கலாம். கவின் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு நார்த்துக்கா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல நடக்கிறாரு. அண்ட் அதர் மூவ்ஸ் சவுத் அட் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். கவின் அப்ப அதர்னா யாரு? ஆர்த்தி. ஆர்த்தி வந்து சவுத் நோக்கி 12 கிலோமீட்டர் வேகத்துல நடக்கிறாங்க பெர் ஹவர்ல. ஓகேங்களா? வாட் வில் பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஆஃப்டர் 1.5 hours? 1.5 hours கழிச்சு ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள தூரம் என்னன்றது தான் கேள்வி. கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ கவின் ஒரு பாயிண்ட்ல இருக்கார், ஓகேங்களா? ஆர்த்தி ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ரெண்டு பேருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நார்த் சவுத். ஸோ அப்போ நம்ம இப்படி எழுதிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். இப்போ கவின் ஆர்த் உங்களுக்குள்ள 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இனிஷியலாகவே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கு இருக்கு. அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வீடு அங்கே இருக்கு, அவங்க வீடு அங்கே இருக்கு, அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில 5 கிலோமீட்டர் தூரம். இவர் வந்து கவின் வந்து நம்ம யார் எடுத்துக்கிறோம், கவினை நார்த்தில் நடக்கிறவரா எடுத்துக்கிறோம். அவர் வந்து நார்த்தை நோக்கி, நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ நார்த்தை நோக்கி நடக்கிறார் கவின். 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நடந்துக்கிட்டே போகிறார். 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆர்த்தி அவங்க எதை நோக்கி நடக்கிறாங்க? சவுத் நோக்கி நடக்கிறாங்க. அவங்க 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நடக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 1.5 hours அப்புறம் ரெண்டு பேருக்கு உண்டான இடையிலான டிஸ்டன்ஸ் என்னன்றது கேள்வி. ஒரு டயக்ராமேட்டிக்கா ஒரு பிக்சரைசேஷன்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருந்தே நம்ம ஆன்சரை சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம தெளிவாகவே போடலாம். இப்ப 1.5 மணி நேரத்துல கவின் எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு? இத சிம்பிளா நம்ம போடலாம், ஒரு மனக்கணக்கிலேயே போடலாமே. 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர், இப்போ 1.5 மணி நேரத்துல 15 கிலோமீட்டர். கவின் வந்து 15 கிலோமீட்டர். புரியுதுங்களா? அடுத்து 1 மணி நேரத்துல 12 கிலோமீட்டர் போறாங்க ஆர்த்தி, அப்போ 1.5 மணி நேரத்துல 18 கிலோமீட்டர். எப்படி சொல்றேன்னு புரியுதுங்களா? ஒன் அப்ப இதுல 1.5 மணி நேரத்துல எவ்வளவு ஓடுவாங்க, எவ்வளவு நடப்பாங்க? 6 கிலோமீட்டர் நடப்பாங்க. ஸோ ஒரு 1 1/2, 1ன்றது 12 கிலோமீட்டர், 1.5 6 கிலோமீட்டர். ஸோ 18 கிலோமீட்டர் ஆர்த்தி வந்து 18 கிலோமீட்டர் நடந்திருந்தாங்க. அவங்க வீட்டில இருந்து இவர் நார்த்த நோக்கி 15 கிலோமீட்டர் நடந்திருக்காரு 1.5 மணி நேரத்துல, இவங்க சவுத்து நோக்கி 18 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இப்போ கேள்வி என்ன? வாட் வில் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட் வில் பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஆஃப்டர் 1.5 hours? ரெண்டு பேரும் 1.5 மணி நேரம் கழிச்சு இவ்வளோ தூரம் நடந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 10. ஓகேங்களா? மிடில் ஒரு 5 இருக்கு. ஸோ 15 + 18 + 5, ஸோ 10 18 38. ஆன்சர் ஈக்குவல் டு 38 கிலோமீட்டர். புரியுதுங்களா? நார்மல் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த 5 மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் நடுவில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காங்க ஆல்ரெடி. அப்போ அந்த 5 நம்ம கூட்டணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி போடணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் வந்துட்டு என்னடா ட்ரெயின் ப்ராப்ளமே பார்க்கலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ட்ரெயின் ரன்ஸ் அட் 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? டேக்ஸ் 28 செகண்ட்ஸ் டு கிராஸ் எ லேம்ப் போஸ்ட். ஒரு ட்ரெயின் ஓடுது,
தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் ஓடுற ட்ரெயின் 28 செகண்ட் எடுத்துக்குது ஒரு லேம்ப் போஸ்ட்டை கிராஸ் பண்ண. அது லேம்ப் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனை கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? லேம்ப் போஸ்ட். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்? சிம்பிளான கேள்வி, மிகவும் எளிய கேள்வி, ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட்டு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான சம், ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீட், ஸ்பீட் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர் பெர் ஹார், டேக்ஸ் 28 செகண்ட்ஸ் டு கிராஸ் எல்லாமே. ஸோ இங்கே ஹவரில் கொடுத்துருக்காங்க, இங்கே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக எது இருக்கும், ஸ்மாலர் யூனிட் தான் எப்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் லார்ஜரில் கூட மாற்றிக்கலாம், பட் இந்த சினாரியோட சாலர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? எல்லாரையும் சமமாக இருக்கும். ஸோ 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் இங்கே வந்து 28 செகண்ட்ஸில் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்மளும் அப்போ மீட்டர் பெர் செகண்ட்ஸை இதை மாற்றணும். நார்மலாக கன்வென்ஷன் என்ன, மீட்டர் பெர் செகண்ட்ஸுக்கு 5/18, ஓகேங்களா? 3/6/18. இப்போ இதே ட்ரெயினோட வேகம் என்ன, 25 மீட்டர் பெர் செகண்ட். ரெண்டும் ஒன்று தான், இதை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்கிறோம், இது வந்து மீட்டர் பெர் செகண்டில் சொல்கிறோம், ஓகேங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு 25 மீட்டர் பெர் செகண்ட் ஆஃப் திஸ் ட்ரெயின், ஓகேங்களா? இந்த வேகத்தில் போய் இது ஒரு ஒரு லேம்ப் போஸ்ட்டை கடக்குது, 28 செகண்ட் எடுத்துக்குது கடக்க. என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின், ஓகேங்களா? லென்த்னா என்ன, டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னது, 25 இன்டூ டைம் என்ன, 28. ஸோ 700 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ட்ரெயினோட லென்த், அந்த ட்ரெயின் வந்து அந்த பொருளை கடக்கிறதுக்கு அந்த ஒரு போல் அதை கடக்கிறதுக்கு 28 செகண்ட் ஆயிருக்குன்னா, அப்போ அவன் என்ன கேட்குறான், அந்த ட்ரெயினோட லென்த்து தான் கேட்குறான். அது வந்து 700 மீட்டர் அந்த ட்ரெயின். அப்படி இருந்தால் பட்சத்தில் மட்டும்தான் அது 28 செகண்டில் இந்த வேகத்தில் அதை கடக்க முடியும், 28 செகண்டில் அதை கடக்க முடியும், ஓகேங்களா? இது ஒரு கேள்வி. இதையே நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இப்போ அவங்க அதே சம்பில் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேள்வி, பழைய சம்பளையும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஓகேங்களா? அதே ஒரு ட்ரெயின் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறது, இட் டேக்ஸ் 90 செகண்ட் டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம். ஒரு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 28 செகண்ட் கடை எடுத்துக்கிட்டு, ஒரு பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு 90 வினாடிகள் எடுத்துக்குது, அதாவது 1.5 நிமிடம், ஓகேங்களா? ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறான், பிளாட்ஃபார்மோட லென்த்தை கேட்குறான். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயினோட லென்த்தை கேட்டாங்க, இப்போ பிளாட்ஃபார்மோட லென்த்தை கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் டேக்ஸ் 90 செகண்ட்ஸ். ஸோ டைம் கொடுத்துட்டாங்களா, distance by speed, கரெக்ட்டுங்களா? ஒரு டைம்னா என்னது, 90 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் அது எதை கடக்குது, ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 700 மீட்டர் பிளஸ் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ். ஸ்பீடு என்ன வேகத்தில் போச்சு, அது 90/ வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து மீட்டர் பெர் செகண்டில் மாற்றியிருந்தால் என்னவா வந்தது, 25 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 25, புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்ன்றது என்ன, லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். நம்மளுக்கு டைம் தெரியும், ஸ்பீடும் தெரியும், டிஸ்டன்ஸில் ரெண்டு விதமான ஒரு ஒரு ட்ரெயின் கடக்குது, பிளாட்ஃபார்மையும் கடக்குது, அது தன்னைத்தானையும் கடக்குது, அதாவது அதுவும் அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த பட்சத்தில் ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும், அந்த நிற்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து என்னது, ஒரு போல், அதுக்கு வந்து லென்த்து கிடையாது, அதனால நம்ம அதை ஆட் பண்ணலை. ஸோ ஜீரோன்னு ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. பட் இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இதோட லென்த்து வந்து கன்ஃபார்மாக இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து லென்த் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த பட்சத்தில் 700 + x / 25 என்ன, ஸ்பீடு. இதை வந்து 90 கிலோமீட்டர் பெர் வேகத்தை வந்து நான் மீட்டர் பெர் செகண்டில் மாற்றதுனால எனக்கு 25 ஆச்சு. 90 செகண்ட்ஸில் அவங்க கலக்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ
700 plus x equal to 90 into 25. X equal to 1.55 கிலோமீட்டர் புரியுதுங்களா? ஓகே, இதோட இந்த இதை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் இதுக்கு ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வரும் தொடர்களை பார்க்கலாம். நன்றி.